ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃப்டர்நூன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. தூங்கி எழுந்து மேடம் வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க. தேவதிஷ்லாம் வந்து காலையிலேயே வந்து ஸ்கூலுக்கெலாம் போயாச்சு. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃப்டர்நூன் வ்ளாக் வந்து பெருசாக எந்த வேலையாக இருக்காது. ஏன்னா வந்து சமையல்லாம் காலையிலேயே முடிச்சிருவோம், அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறதுனால. லஞ்செல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போயிடுவார். அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கட்டி கொடுத்துருவேன், வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடுவான். ஸோ பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச் வேலை வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அவருக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ட்ரீட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் எதுவுமே சமைக்கல. இன்னும் கேட்டால் நான் அவர் கிளம்புன அப்புறம் நல்லா தூங்கி எழுந்துட்டேன். என்ன சமையல் வேலை எதுவும் இல்லையா, அதனால் வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால அதை தூக்க கழகத்தோடயே செஞ்சுட்டு அப்புறம் தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். யூஸ்வலி நான் வந்து அவர் வீட்டில் சாப்பிட்லன்னா மோஸ்ட்லி எதுவுமே செய்ய மாட்டேன். தயிர் சாதம் அந்த மாதிரி வச்சு ரசம் அந்த மாதிரி வச்சு முடிச்சிருவோம், எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது. பட் இன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு ஜென்ரலாக வந்து பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த விட வந்து சாம்பார் சிக்கன் ஃப்ரை அது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பிரியாணியை விட சிக்கன் வந்து பிரியாணி செய்வாங்க, பட் சிக்கன் ஃப்ரை வித் சாம்பார் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இல்லைம்மா, ஸோ மேடமுக்கு வந்து எழுந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பல்லெலாம் தேய்ச்சிட்டு நம்ம வந்து சமையல் வேலையை ஆரம்பிப்போம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ சாம்பாருக்கு பருப்பு சாதம் வச்சாச்சு. இப்போ வந்து செட்டிநாடு மசாலா வந்து அரைப்போம். செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான வந்து நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காஞ்சி மிளகா. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். ஆக்சுவலி தனித்தனியாக போடணும், தண்ணி வேறு ஆயிடுச்சு காயட்டும். ஓகே, இப்போ மசாலாலாம் வறுத்தாச்சு. அடுத்து நம்ம போய் சாம்பார் சாதம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் சிக்கன் எப்படி நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்றது நான் ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன், அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை இருக்கும், வெளில சிக்கன் இதெல்லாம் தொங்க மட்டன்லாம் தொங்க விட்ருப்பாங்க. நம்ம போய் ஒரு கால் கிலோ கொடுங்க, அரை கிலோ கொடுங்க, இல்லை 300 கொடுங்க அப்படின்னா வந்து அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா. பட் இங்கே வந்தாச்சு, நான் அப்படி நினச்சுன்னா வந்தேன் இந்த ஊருக்கு, பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே எப்படி இருக்குது, கோழி கடை எப்படி இருக்குது, கோழி கடையில் என்னென்னலாம் கிடைக்குது, அவங்க எப்படி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது, என்னென்ன ரேட்டு முக்கியமாக இந்த ஊரில் கோழி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதோட ரேட் என்ன அப்படின்றது நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற அந்த சிக்கன் கடையில் போய் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் சாம்பார் அண்ட் சாதத்தை வேறையே முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நாங்கள் போகிற சிக்கன் ஷாப்புக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபுல் முழு கோழியே அப்படியே வாங்கணும். ஸோ பீசஸ் வந்து அது மாதிரி கிடையாது. இந்த சிக்கனும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. கண்ட்ரி சிக்கன் தனியாக வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இது இந்த ப்ராய்லர் சிக்கன் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் வெயிட்டு கணக்கு தான். நம்ம வந்து அதில் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி வெயிட்டு பார்த்துட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு போட்டுருவாங்க. இங்கே வந்து காடை ஆக்சுவலி புறா கூட ஒரு நாள் பார்த்தேன். அப்புறம் அதோட முட்டை ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கிற முட்டை அதுவும் வச்சுருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாத்து இருந்தது, வாத்தும் இது அண்ணன் இது ஸ்வான் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்வானு அது இருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்போ வந்து ஒரு வாட்டி வாத்து இங்கே லூலூவில் போட்டிருந்தாங்க, அதை ட்ரை பண்ணியிருந்தேன். வாத்து ஐ திங்க் ஓவரால் சிக்கன் மாதிரி தான் ரேட்டு, அங்கே இருக்கிற ரேட்ஸ் இதெல்லாம். காலையில் எழுந்ததே லேட்டு, அதனால எந்த வேலையுமே ஓடலை. ஸோ இனிமே வந்து நம்ம சிக்கன் தான் செய்ய போகிறோம் மதியானம் அப்படின்றதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் பெருசாக எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணல. சரி, பாப்பாவும் அப்போ தான் எழுந்தா, சரி அவளை கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படியே ஸ்கூல் திறந்தா காலையில எழுந்திரிச்சு குளிப்பாட்டி கலக்கணும். ஸோ அதனால இன்னும் அந்த இன்னும் 1-2 மாதத்தில் ஸ்கூல் போகிறாளேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பெருசாக அவளை காலையில் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ நான் வந்து டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு அவளுக்கு வந்து போன்விடா கலைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை நடந்துட்டுருக்கு. அந்த அம்மா ஏதோ கவுண்டர்டாப் கிட்ட நின்று என்னமோ வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. என் கூடையே தான் சுற்றிட்டுருப்பா, நான் கிச்சனில் இருந்தேனா என் கூட தான் இருப்பா. ஸோ எனக்கு எல்லாமே அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ எப்படி இருக்கும்னு தெரியல. நான் அப்படியே அவளுக்கு பால் கலந்துட்டு நான் வந்து சாம்பார் வைக்கிற வேலையும் வந்து செஞ்சிட்ருந்தேன்.
ஏன்னா வந்து மணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்குள்ள சமையலை முடிச்சாதான் வந்து பையனை கூட்டிட்டு வந்துட்டு இது பண்றது கரெக்டா இருக்கும். அது இல்லாம எங்களுக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம்ல. ஸோ அதுக்காகவாவது கொஞ்சம் கடகடன்னு செய்யணும். ஸோ அதனால நான் பேச்சுட்டே செய்யல. அதான் சரி அப்புறம் ஷூட் மட்டும் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து லைஃப் இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே க்ளோஸ்டு டோர்ஸ் தான். பக்கத்தில் வந்து ஆட்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம், பக்கத்தில் ஆட்கள் இருந்தாலுமே வந்து எல்லாமே கதவு சாத்துனது சாத்துனபடி தான். யாருமே வந்து மேபி எங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸில் அப்படியா என்னன்னு தெரியல. மேபி மற்ற நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் இருக்கிற நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் சரி இப்போ இருக்கிறதுலே சரி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்காங்க, பட் மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க்கிங்க. ஸோ யாருமே வந்து அப்படியே வீட்டில் இருந்தாலும் வந்து எல்லாம் க்ளோஸ்டு டோர்ஸ் தான். யாரும் வந்து வெளியில் வந்து என்ன நடக்குது பக்கத்து வீட்டில் வந்து பேசுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு அமைதி ஒரு சைலன்ஸாகவே இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து ஒரு லேசினஸ் கிக்கின் ஆகும் நமக்கு. ஒரு லேசினஸ் அப்படியே யார் பார்க்க போகிறோம் நம்மளை என்ன நம்ம பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. எல்லாரும் இந்த குக்கர் பார்த்தீங்க இவ்வளோ மோசமான குக்கரா அப்படின்னு. ஆக்சுவலி அது நல்ல குக்கர், நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்க குக்கர். நான் ஜாப் போகிற டைம்ல பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஹையில காலங்கத்தால என்ன சமைப்போமா ஹையில வச்சு 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 சமைச்சு அதை வந்து அந்த டைம்ல வந்து சரியா அடியில தேய்க்காம தேய்க்காம அந்த அந்த கலருக்கு மாறிடுச்சு. ஆக்சுவலி அது இல்லாமல் இந்த ஊர்ல இருக்கிற பர்னர்ஸ் ஸ்டவ்வோட பர்னர்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காது. இங்க வந்து சைட் ஃப்ளேம்ஸ், சென்டர்ல பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் அந்த குக்கர். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே சைடில் தான் சூடாகுமே தவிர சென்டரில் சூடாகாது. ஸோ இதனாலேயே எனக்கு மண் சட்டிலாம் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட நம்ம இந்தியன் பாத்திரத்துக்குலாம் இந்த பர்னர் செட் ஆகாது. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, நான் இங்கே இருக்கிறதுனால அதுதான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படியே புளியை கரைச்சிட்டு சாம்பார் வச்சுட்டே வந்து அன்னைக்கு ஐ திங்க் அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன் சமையல். சாம்பார் ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாதமும் சாம்பாரும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் வேலை தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு மீன் வயல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ. ஆக்சுவலி காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நான் ரெண்டு பேருமே லேட்டாக தான் இருந்தோம். ஸோ அதனால் அவருக்கு போன் மீட்டை கலந்து கொடுத்துட்டு நான் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 12 ஆகுது. ஸோ டைரெக்டாக லன்ச் தான். அது இல்லாமல் என் லன்ச் இப்போது இம்மிடியட்டாக சாப்பிட மாட்டோம், ஏன்னா இப்போ தான் குடிச்சிருக்கோம் பால் டீலாம். ஸோ அதனால் நேதிஷ் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். டீ வந்து சூடாக குடிக்கிறது அப்படின்றது தான், டீயோட காஃபி அது வந்து சூடாக குடிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து அது குடிக்கிறதுன்றது ஆஃப்டர் குழந்தைங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் டீ கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். அப்போ நமக்கு வந்து நமக்கும் போட்டு வச்சிருவோம். ஸோ நம்ம வந்து அந்த சூடாக குடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து பால் கலந்து கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக குடிக்க மாட்டாங்க, நல்லா ஆற்றணும். ஸோ இந்த இது எல்லா ப்ரொசீஜரும் முடிக்கிறதுக்குள்ள நமக்கு போட்டு வச்ச டீ பார்த்தீங்கன்னா ஆறிடும். ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே அது ஆறி போய் எங்கள் ஹஸ்பண்டை தான் சொல்லுவார் எப்பவுமே. நீங்கள் எப்பவுமே டீ ஆறி ஆறி கடைசியில் அது பச்சை தண்ணியாகவே ஆகிடும் அப்படின்னு. அதனால் வேறு வழி இல்லை, அது வந்து அப்படி குடிச்சு எனக்கு பழகிடுச்சு ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா வேணா வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் கலந்து கொடுத்துட்டு அப்புறமா நம்ம டீ போட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து என்னோட ரெசிபி சொல்ல முடியாது. கொஞ்சம் வீடியோஸை பார்த்து கொஞ்சம் நிறைய பேர் சமைக்கிறத பார்த்து அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து இதுதான் என்னோட ஸ்பைஸ் பாக்ஸு. இதில் வந்து பட்டை லவங்கம் அது கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை ஆக்சுவலி இந்த செட்டிநாடு சிக்கனோ இல்லை எனி இந்த மாதிரி டீப் ஃப்ரை செய்கிற எதுவாக இருந்தாலுமே, ஈவன் இந்த ஸ்குவிட்டு இந்த கடம்பா மீன்லாம் வறுக்கும்போது கூட நிறைய கருவேப்பிலை போட்டு செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய கருவேப்பிலை. இப்போ இப்போ வந்து இந்த வெங்காயம், வெங்காயம் வந்து ரொம்ப எடுத்துக்கல நான், ஏன்னா வந்து இது ட்ரையாக இருக்கணும் இல்லை. சாம்பாருக்கு வந்து
ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும், கிரேவியாக இருந்தால் அது சாப்பிட முடியாது. ஸோ அதனால ஒரு 1 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு 2-3 வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஜஸ்ட் நான் செய்கிற மெத்தட். அது எல்லாமே இந்த வாட்டி கேமரா வந்து நான் மோஸ்ட்லி கையில் வச்சு தான் இது பண்ணுவேன். ஸ்டாண்டில் வச்சு கிட்டத்துக்கு ஸ்டவ் கிட்ட வச்சு சமைக்கும் போது பயம் வேற எனக்கு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சது இல்லை. டபுக்குன்னு கடாய்க்குள்ள விழுந்துற போதும் அப்படின்னு ஒரு பயத்தோடயே செஞ்சுட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், பட் இந்த வாட்டி வந்து பிரியாணிக்காக அரைச்சி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது இருந்தது. ஸோ அதனால அப்போ கொஞ்சம் ஹேண்டியாக அதையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ வெங்காயம் போட்டோம் பாருங்கள், எல்லாம் சுருங்கிடுச்சு. ஸோ ஒரு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ தான் போட்டேன், ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா தக்காளி விலை ரொம்ப அதிகம் மக்களே. இங்கே நம்ம ஊரில் இப்படி நம்ம ஊர்லேயும் அதிகமாக தெரியல என்ன ரேட்டுன்னு. இங்கே வந்து கிலோ 100 ரூபாய்க்கு மேலெல்லாம் போகும். ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணேன். வெங்காயம் அது ஒரு 20 ரூபீஸ்க்குள்ளேயே இருக்கும், 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ எதுவும் மசாலாக்கள் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டேன். அப்புறம் அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டாச்சு. சிக்கன் போட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் உப்புலேயே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் சிக்கனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஷுவோட கொஞ்சம் டான்ஸ் டைமு. ஐஷுக்கு வந்து டான்ஸ்லேயும் பாட்டு ரெண்டுத்துலையுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று, இங்கிலீஷ் பாட்டு ஒன்று, வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறா பாருங்க. அந்த பாட்டை பார்த்ததுல வந்து அவங்க வந்து விடவே மாட்டாள். எப்போ போட்டாலும் வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. ஸோ நானும் அவ கூட சேர்ந்து கையை காலை ஆட்டிட்டுருக்கேன். இது ஒரு சின்ன டைம் பாஸ். ஏன்னா அவளுக்கு வந்து நானுமே சின்ன வயசில் டான்ஸ் ஆடின ஞாபகம் எனக்கு இருக்குது. எனக்கு டான்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு வந்து டான்ஸ் நான் கற்றுக்கல. பாட்டு கற்றுக்கிட்டேன், அது கொஞ்ச நாளைக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசை. காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் ஆடலாம் தெரியாது, சும்மா கையை காலம் ஆட்டுவேன் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு டான்ஸ் ஸ்டெப். அந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிற டைமில் கொஞ்ச நேரம் வந்து ஏன்னா இவளுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா வந்து ஃபோனை கையில் எடுத்துப்பா, வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது எங்களுக்கு. இங்கே விளையாடணும்னா இங்கேருந்து கிரவுண்டு பக்கத்துலேருந்து பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரமே போகணும். ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி டிவி, டான்ஸு. ஏன்னா டாய்ஸ் ஒரே பொம்மையை வச்சு ஒரே ஆள் விளையாடிட்டே இருக்க முடியாது. ஏன்னா பசங்களே நம்ம பிளேம் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு அந்த செல்ஃபோனு டேபு இதுதான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு வீடியோஸ் பார்க்கணும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வர புது கெஸ்ட்டு. எங்கள் வீட்டு ஜன்னல் கிட்ட வந்து இந்த புறா வந்து வரும், கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே வரும். ஸோ எதுக்குன்னா நான் வந்து ராகி போடுவேன் இல்லை அரிசி போடுவேன். ஸோ அது சாப்பிட்றதுக்கு வரோம். இன்னைக்கு காலி ஆயிடுச்சு, நான் போட மறந்துட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் ராகி இப்போ போடலான்ட்டு. ஆக்சுவலி ராகி அங்கே இன்னைக்கு பேலன்ஸ் இருந்தது, இல்லைனா யூஸ்வலாக அரிசி தான் போடுவேன். நான் இது வாங்கிட்டு யூஸ் பண்ணல நான். ஸோ அதனால இது போட்டுட்டு இப்போ ஆக்சுவலி நாங்கள் திறந்து வச்சுருந்தா வர, எனக்கு ஆசை அது கையில் வச்சுருந்தா அது வந்து கொத்தி சாப்பிடுமான்னு. இது பாருங்க, லாக் பண்ணால் தான் வரும், கிட்டே வந்தால் ஓடிடும் பாருங்களேன். அது சென்ஸ் பண்ணும் கரெக்டாக, பக்கத்தில் ஆள் வராங்களா இல்லையா எல்லாம் கரெக்டாக அதுக்கு தெரியும். இருந்தால் சாப்பிடாது, இல்லைன்னா தான் சாப்பிடுது. சிக்கன் மசாலாலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. சரிதா? ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை ஆகணும். டீப் ஃப்ரை ஆச்சுன்னா வந்து பீஸ் பீஸாக தனித்தனியாக வந்துடும். சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு, சிக்கன் சாம்பார்லாம் போட்டாச்சு. டைம் ஆகிடுச்சு, 1 மணிக்கு நல்லா 1 மணி ஆகுது. ஸோ அதனால் ஐஷு கூட்டிகிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டு தேவதர்ஷன் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும். வந்துட்டு அப்புறமா அவனுக்கு சாப்பாடு போட்டு அவ்வளோதான் என்னுடைய ஆஃப்டர்நூன். மார்னிங் மிட் மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இதுதான் என்னோடய டைம், என்னோடய ஷெட்யூலு. ஸோ ஆக்சுவலி நான் ஸ்கூலுக்கு போகிறதையும் வந்து நான் கவர் பண்ணணும் நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்து ரொம்ப பசிக்குது. காலைல டிஃபன் வேறு சாப்பிட்லையா, அதனால கொஞ்சம் பசிக்குது. அதனால் ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. இதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறத வந்து இன்னொரு நாள் நான் தனியாக வந்து இன்னொரு ப்ளாக் போடுறேன். பை சொல்லலாமா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.